வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அடுத்து ஒரு நியூ ஹை போயிருக்கு. 12,374 போயிருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டூ டேஸ் பேக் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஹை பிரேக் ஆச்சு 12,300. அந்த ஹை பிரேக் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்க்கெட் வந்து நியூ ஹை வந்து வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக 12,300 வந்து ஒரு அன்பிரேக்கபிளாக பார்க்கப்பட்டது. ஏன்னா மார்க்கெட் நிறையா டைம் 1, 2, 3 சொல்லிட்டு ஏகப்பட்ட டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 280, 290 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக மார்க்கெட் வந்து ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு, யூஎஸ் ஈரான் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது அந்த ரெக்கவரி அந்த இதெல்லாம் முடிஞ்சு இனிமேல் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணுச்சு. ஸோ ஒரு கெட்ட விஷயம் நடக்கையில் நல்ல விஷயம் நடக்குன்ற மாதிரி மார்க்கெட் அந்த கெட்ட விஷயம் முடிஞ்சு நல்ல விஷயம்னா வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹை பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நிறையா ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்கும் போது ரொம்ப நல்லா இறங்கினதுனால புது புது இன்வெஸ்டர்ஸ் வந்து டக்குன்ட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா சடனாக மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. அடுத்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் 300 கிட்ட நடந்தாலும் மார்க்கெட்னுடைய ரைசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகவே இல்லை. இன்னும் அடுத்தடுத்து நியூ ஹை வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஓவரால் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ரொம்ப வந்து ஒரு பயங்கர புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் புல்லிஷ் ட்ரெண்டில் போக போக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதாவது நார்மலான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேஷுவலாக 200லேருந்து 280, 300ன்றது ரொம்ப ஈஸியாக போகும். ஆனால் நான் இந்த மாதிரி புல்லிஷ் மார்க்கெட்டில் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு 310லேருந்து 370 ஒரு 60 பாயிண்ட் தான் போயிருக்கும். அந்த 60 பாயிண்ட் மூவ் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும். அதனால் என்னாகும்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் ஸ்லோவாக இருந்தால் தான் வந்து ஏறும். மார்க்கெட் ஏன்னா ஏறும்போது மெதுவாக தான் ஏறும், இறங்கும்போது தான் வந்து வேகமாக வந்து இறங்கும். ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயந்தான், இது தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 300 தான் வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா 300 தொட்டாலே மார்க்கெட் ரெக்கவர் பண்ணுது. அதனால 12,300 ஒரு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கும். அதை சப்போர்ட்டாக வச்சு நீங்கள் பை பண்ணி மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு மார்க்கெட் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 பக்கத்தில் கூட வரல. மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் மேலே வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு இப்போ இருக்க பயங்கரமான சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 12,300 தான். அது மட்டும் ஸ்டாக்ஸில் வேறு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் வந்து ரொம்ப ஃபால் ஆகிட்டே இருக்குது. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க வந்து ஃபண்ட் ரைசிங்கில் வந்து கொஞ்சம் வந்து டவுன் பண்ணிட்டாங்க, ஃபண்டு கொஞ்சம் சொதப்புது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்ததுலேருந்து 2 நாளாக வந்து டவுனில் தான் வந்து எஸ் பேங்க் வந்து போய்கிட்டு இருக்கு. பந்தன் பேங்க் வந்து Q3 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ரிசல்ட்டு. பட் என்என்பிஏ வந்து ரொம்ப இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 crore வர வேண்டிய இடத்துல 700 crore தான் வந்திருக்கு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து 3% வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி Q3 வந்த ஒரு சில இதுவும் வந்து இதுவாயிருச்சு. அடுத்து சிஎஸ்பி பேங்க் வந்து ஐபிஓ வந்திருந்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ ஹை வந்திருக்கு. நியூ லைஃப் டைம் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 194.60. அதாவது கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. மார்க்கெட்டில் அந்த ஐபிஓ வந்து லான்ச் ஆனதுலேருந்து கீழே தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இண்டஸ்இன் பேங்க் வந்து Q3 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க Q3. பட் ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 6% வந்து கொஞ்சம் டிப் ஆயிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக மார்க்கெட் இறங்குச்சு. பட் ஆனால் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இன் பேங்க் வந்து ஒரு நல்ல ஷேர் தான். 1500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சூப்பர்வான ஷேர் தான் இண்டஸ்இன் பேங்க். நிஃப்டிக்கு வரலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 12,300 தான் வந்து
ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட். ஸோ 12,300 இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரவே வராது. அடுத்து இன்றைக்கி ரெக்கார்ட் க்ளோசிங் வேறு 360 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 350, 12,350 வந்து ஒரு இன்னொரு ஒரு ஃப்ளிப்போ ஒரு மாதிரி இப்போ வந்து மாறி இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. இப்போ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 12,350க்கு கீழே கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கூட 12,350 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ 12,350க்கு கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்துச்சு மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் அப்போதைக்கு பை பண்ணிட்டு மேலே அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 12,400 வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக மாறும். இதே மார்க்கெட் 12,350 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 12,350 ஒரு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் 350 ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை பை பண்ணிட்டு நீங்கள் அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 350 to 340 ஈஸியாக ரேலி நடக்கும். மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனாச்சு அப்படின்னா 350க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா புலிஷ் ட்ரெண்டாக தான் வந்து முக்காவாசி வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட்னுடைய கிராசிங் வந்து பார்த்தீங்கன்னா 350லேருந்து 340 வச்சுக்கோங்க. 340 பிரேக் ஆச்சு கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு ஓகே கொஞ்சம் இதுவாகிருங்க, மேபி மார்க்கெட் வந்து 300 வரைக்கும் வரக்கூடிய சான்சஸ் அப்போதைக்கு அதிகமாக இருக்கும். ஸோ 340 பிரேக் ஆச்சுன்னா செல் பண்ணிட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் டவுன் சைட்லையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லை வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் தினமும் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்குற மூலிமா உங்களால் வந்துட்டு மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.